வானில் ஒரு பெரும் வால் விண்மீன் தோன்றியது. வணக்கம். பொன்னியின் செல்வன் முதல் பாகம் வந்து பெருவெற்றியை பெற்றிருக்கு. பலவிதமான விமர்சனங்களும் வருது. நாம் நம்முடைய யூடியூப் சேனலில் அதை பற்றி பேசியிருந்தோம். சரி, நாவல் படி நாம் பார்த்தோம்னு வச்சுங்களேன், அதில் எல்லா பாத்திரங்களையும் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இந்த படத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மாத்திரம் வந்துட்டு போகக்கூடிய ஒரு பாத்திரம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊமை பெண்மணி. அவ்வளோதான். அவள் ஊமை பெண்மணியாங்கிறது கூட நமக்கு தெரியாது. அது போகிற போக்கில் அது காட்டப்பட்டிருக்கு. ஒருவேளை ரெண்டாம் பாகத்தில் சரியாக சொல்லப்பட்டலாம். சரி, இவை யார்? கதைப்படி பார்த்தோம்னு சொன்னால், பொன்னியின் செல்வன் சிறுவனாக இருந்தபோது, அருள்மொழிவர்மன் சிறுவனாக இருந்தபோது, சோழ குடும்பம் படகில் செல்கிறார்கள். சுந்தர சோழன், அவருடைய மனைவி குந்தவை, ஆதித்த கரிகாலன், குழந்தையாக இருந்த அருள்மொழிவர்மன், அத்தனை பேரும் காவிரி நதியிலே படகில் செல்கிற போது அருள்மொழிவர்மன் தவறி விழுந்து விடுவதாகவும், அப்படி தவறி விழுந்த அந்த குழந்தையை அத்தனை பேரும் பதற்றத்தோடு தேட ஒரு பெண் கைகளில் ஏந்தி அந்த குழந்தையை கொண்டு வந்து கொடுத்து விட்டு மறைந்ததாகவும் கதையிலே சொல்லுவார் கல்கி அவர்கள். அந்த காவிரி தந்த தலைமகன்தான் பொன்னியின் செல்வனாகிய அருள்மொழிவர்மன். அப்படி அவனை காப்பாற்றிய அந்த பெண் யார்? அவள் எப்படி அங்கே வந்தாள்? அந்த அரச குடும்பம் போகிற போது அவள் தொடர்ந்து வர காரணம் என்ன? இந்த செய்தியை அருள்மொழிவர்மனும் குந்தவையும் தான் மற்றவர்களுக்கு தெரிவிப்பார்கள். வானதி கூட ஒரு இடத்தில் அருள்மொழிவர்மனையும் குந்தவையும் கேலி செய்கிற போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். நான்காம் பாகத்தில் நாகப்பட்டினத்தினுடைய அந்த புத்தவிகாரத்திலே ஒரு மாடு முட்டை வருகிற போது அங்கிருந்து விழப்போக பொன்னியின் செல்வன் காப்பாற்றுவார் கதையில். உடனே அவள் வெக்கத்தோடு சிரித்து கொண்டு, உங்கள் பெயரை நான் காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லுவாள். உடனே குந்தவி, உனக்கு என்ன பைத்தியம்மா, அவன்தானே உன்னை காப்பாற்றினான் என் தம்பி என்று அவள் சொல்ல, இல்லை இல்லை, இத்தனை நாட்களாக இவரை ஒரு பெண் காப்பாற்றியதாகவே வரலாற்றில் சொல்லி கொண்டிருக்கிறீர்கள், முதன் முறையாக பெண்ணாகி என்னை இவர் காப்பாற்றியிருக்கிறார் என்று சொல்ல, அருள்மொழிவர்மன் சிரிக்க, குந்தவை சிரிக்க, அந்த மாடு சிரித்து கொண்டே செல்வதைப் போல காட்ட, பூங்குழலியும் சேந்தன மதனும் படகில் இருந்தபடி அந்த பைத்தியங்கள் சிரிப்பதைப்பார் என்று பூங்குழலி கோபத்தோடு சொல்ல என்று அந்த அத்தியாயத்தை முடித்திருப்பார் கல்கி அவர்கள். சரி, இந்த பெண் யார் என்பதை நாம் பார்ப்போம். இந்த ஊமை பெண் யார்? வேதாரண்யம் கடற்கரை பகுதியில் இருக்கின்ற அந்த கோடியக்கரையில் அமைந்துள்ள கலங்கரை விளக்கத்தை பார்த்து கொள்வதற்கும் படகோட்டுவதற்குமாக ஒரு குடும்பம் அங்கே வாழ்ந்து வருகிறது. அதனுடைய அந்த குடும்பத்தினுடைய தலைவர் தியாகவிடங்கர். அவருக்கு இரண்டு சகோதரிகள். மூத்தவள் பெயர் மந்தாகினி, இளையவள் பெயர் வாணி. இதிலே ஒரு கொடுமை என்ன என்றால், அந்த இரண்டு பேருமே பேச முடியாத, காது கேட்காத ஊமைகள். இதிலே மந்தாகினி படகை ஓட்டி இலங்கைக்கு செல்பவர்களை அழைத்து செல்வதும் திரும்ப கொண்டு வந்து விடுவதுமாக இருப்பாள். இந்த தியாகவிடங்கருடைய மகள்தான் பூங்குழலி. இந்த இருவரும் இவர்களுக்கு அத்தைமார்கள் பூங்குழலிக்கு. இதிலே வேணியினுடைய அந்த தங்கையாகிய வேணியினுடைய வளர்த்தெடுக்கப்படுகின்ற மகன்தான் சேந்தன் அமுதன். சரி, இவர்களுடைய பின்னணி நமக்கு தெரிகிறது. சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் இடையே நடந்த போரில் தப்பித்த வீரபாண்டியன் அவளை சந்திக்கிறான். அப்படி சந்தித்த அவர்களுக்குள்ளும் மீண்டும் காதல் ஏற்படுகிறது. இரண்டு குழந்தைகள் ஒரே நேரத்தில் பிறக்கின்றன. ஆண் குழந்தை ஒன்று, பெண் குழந்தை ஒன்று. இந்த பெண் குழந்தை யார் என்பது நமக்கு மர்மமாக இருக்கும். ஆனால் அவள் பித்து பிடித்தவள் ஆதலால் குழந்தைகளை விட்டுவிட்டு ஓடிவிடுகிறாள். அதில் ஆண் குழந்தையை சகோதரியாகிய வாணியம்மை எடுத்து வளர்ப்பதாக கதையிலே நாம் பார்க்கிறோம். பெண் குழந்தையாகிய அந்த சிறு குழந்தை தான் ஆழ்வார்க்கடியான இடத்திலே தரப்பட்டு பாண்டி நாட்டிலே வளர்க்கப்படுகிறது. அந்த பெண்மணிதான் நந்தினி. இப்போது ஊமைராணியினுடைய இந்த குழந்தைகள் யாருக்கு பிறந்தவை, எப்படி வளர்ந்தவை, இவையெல்லாம் கதையில் மர்மமான செய்திகள். அதனால் இந்த பெண் மந்தாகினி சுந்தர சோழர் குடும்பத்தை தெய்வம் போல பாதுகாத்து வருவாள். அதன் காரணமாகத்தான் அவர்களை சென்று அடிக்கடி பார்த்து வருவதோடு அவர்களுக்கு யாராவது தீமை செய்தால் அந்த பகைவர்களை மிரட்டவும் செய்வாள், முடிந்தால் தண்டிக்கவும் செய்வாள்.
அதற்கு கதை முழுவதும் நீங்கள் சான்றுகள் பார்க்கலாம். பொன்னியின் செல்வர் அடிக்கடி சொல்கின்ற ஒரு வார்த்தை, நம்மை காப்பாற்றுவதற்கு அவள் இருப்பாள். அதை ரெண்டாம் பாகத்திலும் பார்க்கலாம். ஒரு மண்டபத்தை தள்ளிவிடுவதற்காக பாண்டி நாட்டு ஆபத்து உதவிகள் இடிந்த மண்டபத்தை இவர்கள் மீது தள்ள வருகிற போது அவர்களை விரட்டிவிட்டு இவர்களை காப்பாற்றுகிற காட்சியை பார்ப்போம். அதேபோல இந்த மந்தாகினி பல்வேறு இடங்களில் அலைந்து திரிகின்ற காட்சியை பார்ப்போம். அவளை பார்க்கின்ற வந்தியத்தேவன் கூட, இந்த முகத்தை நான் எங்கே பார்த்திருக்கிறேனே என்று அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பான். ஒரு முறை மந்தாகினியை பிடித்து வரும்படி அனிருத்த பிரம்மராயர், அவர் யாரென்றால் சுந்தர சோழனுடைய வகுப்பு தோழர், மந்திரியாக இருப்பவர், அவர் ஆட்களை அனுப்ப மந்தாகினியை அப்படி பிடித்திருக்கிறார்கள் என்று தெரிந்தவுடன் பூங்குழலியும் சேந்தனமுதன் அந்த வழியே வர அந்த பள்ளக்கிலிருந்து மந்தாகினி தப்பி பூங்குழலியை ஏற்றி விடுவாள். அப்போது அனிருத்த பிரம்மராய் கூட ஆச்சரியப்பட்டு போவார். நீ கரையர் மகள்தானே என்று பூங்குழலியை கேட்பார். ஆம், இப்படி அநியாயம் நடக்கலாமா, பெண் பிள்ளைக்கு துன்பம் தரலாமா என்று சொல்ல, துன்பமெல்லாம் தரவில்லை, எங்கே உன் அத்தை என்று கேட்பார்கள். யாரும் பிடிக்க முடியாது. ஆனாலும் கூட பாண்டி நாட்டு ஆபத்து உதவிகள் சோழ மன்னர்கள் குடும்பத்திற்கு துன்பம் தருகிற போதெல்லாம் இவள் சோழர்களுக்கு துணை நின்று அவர்களுடைய சதியை முறியடித்து கொண்டே இருப்பாள். கடைசி பாகத்தில் அற்புதமான ஒரு காட்சி என்ன என்றால், ஒரே நாளில் சுந்தர சோழனை, ஆதித்த கரிகாலனை, பொன்னியின் செல்வனை மூன்று பேரையும் கொள்வதற்கான திட்டத்தை தீட்டியிருப்பார்கள். ஒரே நாளில் அப்படி தீட்டப்பட்ட அந்த திட்டத்திலே ஒரு பகுதி சுந்தர சோழன் மீது படுக்கையில் வேல் எறிந்து கொள்வது என்பது. அதை எப்படியோ தெரிந்து கொண்ட அந்த ஊமைராணி மந்தாகினி அந்த குகைக்குள் சென்று அவனை ஓட ஓட விரட்டி பயப்பட வைத்துவிட்டு மீண்டும் வந்து அந்த குகையை அடைக்க பார்ப்பாள். குகை வாயிலை 10 தலை ராவணனுடைய சிலையோடு அது இருக்கும். அதை மற்றவர்களெல்லாம் கேலி செய்வார்கள். ஆனால் அதிலிருந்து சரியாக அவன் குறிபார்த்து சுந்தர சோழன் படுத்திருக்கக்கூடிய சுந்தர சோழன் நோக்கி ஈட்டி எறிய என்ன ஆயிற்று? அதுதான் கதையினுடைய நிறைவு பகுதி, திருப்பமான பகுதி. மந்தாகினி என்ன ஆனால், அவளுடைய நிலை என்ன? சரி, மந்தாகினுடைய தோற்றத்தை பார்த்து இவளை எங்கே பார்த்துருக்கிறோம் என்று வந்தியத்தேவனும் மற்றவர்களும் யோசிக்க காரணம் என்ன? இதைத் தவிர இரவு நேரங்களில் சுந்தர சோழர் நடக்க முடியாத சுந்தர சோழராகத்தான் நமக்கு பொன்னியின் செல்வன் நாவலிலே கல்கி காட்டுவார். அவர் இரவு நேரங்களில் ஒரு உருவத்தை பார்த்து பார்த்து அலறுவார். அப்படி அலர்கின்ற போது அந்த உருவம், யார், நீ மீண்டு வந்துவிட்டாயா, நான் உனக்கு செய்த துரோகத்திற்கு இப்படித்தான் என்னை கொள்வாயா என்று அவர் கேட்டுக்கொண்டே இருப்பார். இதை ஒரு முறை வானதி பார்க்கிறாள். எப்போதும் சாதாரண விஷயங்களுக்கு மயங்கி விழக்கூடிய வானதி நின்று பார்க்கிறாள். அங்கு அந்த உருவம் போகிறது. அது அப்படியே அந்த ஊமைராணியின் உருவம் போட்டிருக்கிறது. அந்த உருவம் யார், அந்த உருவத்தை அழைத்து வருவது யார்? பாதாள குகையின் வரியே வருகின்ற அந்த உருவம் சுந்தர சோழரை ஏன் பயமுறுத்த வேண்டும்? சுந்தர சோழரை மந்தாகினி ஏன் காப்பாற்ற வேண்டும்? இத்தனை கேள்விகள் நமக்கு மனதில் எழுகின்றன. அதோடு மட்டுமில்லை, இதில் ஒரு ஆச்சரியம் என்ன என்றால், சேந்தனமுதன் உண்மையில் யார், சேந்தனுடைய தாய் யார், அவளுடைய காதலன் யார், கணவன் யார்? 5ஆம் பாகத்தில் கருத்திருமன் என்ற ஒரு பாத்திரத்தை பைத்தியக்காரன் என்ற பெயரோடு அறிமுகப்படுத்துவார் கல்கியவர்கள். அந்த பாத்திரம் கதையவே புரட்டி போடுகிற அளவிற்கான ஒரு செயல்பாட்டை செய்யும். சரி, மந்தாகினிக்கு ஆண் குழந்தை ஒன்று, பெண் குழந்தை ஒன்று பிறக்கிறது. அதே சமயத்தில் கண்டராதித்தருக்கும் செம்மியன் மாதேவிக்கும் ஒரு குழந்தை பிறந்து இறந்து போக அதை கொண்டு வந்து புதைக்க சொல்லி கொடுக்க, அது புதைக்கப் போகிற நேரத்தில் அது உயிரோடு இருப்பதை கண்டுபிடித்து அதை எடுத்து வளர்க்க அந்த குழந்தை வளர்ந்து வருகிறது. அப்படி என்றால் இந்த ஊமைதானியின் பெண் யார், வாணியம்மை வளர்க்கின்ற அந்த குழந்தை யார், உண்மையில் மதுராந்தக சோழன் என்கின்ற அந்த சோழன் யார்? இத்தனை கேள்விகள் இந்த கதையிலே மர்மமாக அடங்கியிருக்கின்றன. இவையெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் மறுபுறத்திலே ஆதித்த கரிகாலனை வீழ்த்துகிற அந்த காட்சியும் நமக்கு சொல்லப்படுகிறது. ஆனால் ஊமைராணியாகிய மந்தாகினி நம்முடைய கதாநாயகனாகிய பொன்னியின் செல்வனோடே எப்போதும் இருக்கிறாள். ஏனென்றால் அந்த குழந்தையை தன் குழந்தையாகவே அவள் பாவிக்கிறாள். அப்படி பாவித்து அந்த குடும்பத்தை அவள் காப்பாற்றுவதற்கு எடுத்துக்கொண்ட முயற்சி என்ன என்பதை கதையினுடைய முடிவிலே பாருங்கள், படத்தினுடைய முடிவிலே பாருங்கள். அவள் பெயரை தாங்கி கொண்டு வருகின்ற இன்னொரு பெண்மணி யார், அவரைப் போலவே இருக்கின்ற பெண்மணி யார், அதையும் நீங்கள் நாவலை படித்து தெரிந்து கொள்ளுங்கள், கதையை படித்து தெரிந்து கொள்ளுங்கள்.
மர்மப்பெண் நந்தினி மட்டுமில்லை, மந்தாகினிந்தான். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சிந்திப்போம். வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.